யோசிங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க டாஸ்மாக் நீ தமிழ்நாட்டுல தரணும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வீட்டுல குடிச்சானா அந்த வீட்டுல பொண்ணு தர மாட்டாங்க தர மாட்டாங்க ஒருத்தன் குடிச்சானா அந்த வீட்டுல பொண்ணு தர மாட்டாங்க ஏய் போ வீட்டு குடிக்காரன் இருக்கானா போனா தான் தர முடியாதா அதே மாதிரி பொண்ணு வீட்டுல ஒருத்தன் குடிச்சானே அவன் வீட்டுல குடிக்காரன் இருக்காங்க அந்த பொண்ணு சரியிருக்காது வேணா விட்டுரு இன்னைக்கு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க வீட்டுக்கு ஒருத்தன் குடிக்காரன் இருக்கானா இல்லையா வீட்டுக்கு ஒரு குடிகாரனை உருவாக்கிட்டான்னு நாளைக்கு என்ன நடக்கும் இப்ப பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ் சினிமால ஹீரோக்கள் குடிக்கிறத நம்ம குறை சொல்லிட்டு இருந்தா இப்ப ஹீரோயின் குடிக்கிறாங்க சம உரிமை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை ஹீரோயின் குடிக்கிறான் வர ஒவ்வொரு படத்துலயும் கவனிங்க ஏன் நாளைக்கு நம்ம பொண்டாட்டியும் நம்ம வீட்டுல இருக்க பொண்ணு குடிச்சா நமக்கு நல்லா இருக்கும்ல சந்தோஷமா இருக்கும்ல உங்க கண்ணு மாதிரி நடக்கும் 10 வருஷம் நீங்க விட்டு பாருங்க இது நடக்கலையா இல்லையான்னு மட்டும் பாருங்க வீட்டுக்குள்ள பொண்ணு வந்து குடிக்கும் ஏன் குடிக்கிற அப்படினா நீ குடிக்கிற அப்படி நம்ம கேட்போம் ஒண்ணும் பண்ண முடியாது அதனால தான் சொல்றோம் நிறுத்துனே நிறுத்தி ஆகணும் இப்போ நம்ம நிறுத்தலைனா இன்னும் 5 வருஷத்துல குட்டி கேடு கட்டி குட்டி சோறா போயிடுவான் என் கூட படிச்சான் காலேஜ்ல எத்தனை பேர் குடிக்காதான்னு நினைக்கிறீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் மித்த அத்தனை பேர் குடி பழக்கத்துக்கு உள்ள போயிட்டான் இது எப்படி இந்த சமூகம் உருப்புறோம் ஒருத்தன் குடிக்கிறான் குடிக்கிறா அது என்ன விஷம் விஷம் நாய் வந்து மோந்து பார்த்துட்டு தூண்டு போயிடும் சொல்றாங்க ஒரு மலைப்பாம்பு உங்களை வந்து முழுங்கிருச்சுன்னா உங்க கையோ காலையோ முழுங்குதோ உங்களை முறுக்குதுன்னு உங்களுக்கு எதுனா உடனே வீட்டுல இருக்கிற ஒயினியோ இல்ல வந்து விஸ்கியோ எடுத்து என்ன பண்ணீங்கன்னா அந்த மலைப்பாம்போட வாயில ஊத்த சொல்றான் ஏன் மலைப்பாம்பு ஓமட்டிக்கிட்டு உங்க கையை துப்பிடுமாமா வெளியில அதுதான் ஒரு சிறந்த இதுன்னு சொல்றான் இயற்கை மனிதன் தான் உடல் சோகத்துக்காக அது குடிக்கிறான் என்ன ஆகுது அதனால எத்தனையோ பிரச்சனை தற்கொலைப்பு நடக்குது சாலை விபத்துகள் நடக்குது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு ஏன் செய்யணும் இன்னொன்னு சொல்றேன் தமிழ் இனத்தை திட்டமிட்டு அழிக்கிறாங்க அழிக்கிறாங்க நான் ஒரு என்னமோ இட்டு கட்டி நான் சொல்றேன்னு சொல்றீங்களே உலகத்திலேயே அரசாங்கம் மது விக்கிற இடம் உலகத்திலேயே இந்த தமிழ்நாடுதான் இதுதான் உண்மை உலகத்திலேயே ஒரு அரசாங்கமே மதுவை விக்கணும் தனியா விட்டுட்டு இருப்பான் மதுவை அரசாங்கமே மது விக்குதுன்னா அந்த இடம் எது தமிழ்நாடுதான் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கோம் 2.5 லட்சம் பேர் செத்துருக்கான் மது குடிச்சு ஈழத்துல 1.25 லட்சம் தான் 2.5 லட்சம் பேர் செத்துருக்கான் இது என்ன இது என்ன படுகொலை கிடையாதா அப்ப திராவிடம் என்ன அங்க இருக்க சிங்களம் என்ன ரெண்டு ஒண்ணுதான் அவங்களோட நோக்கம் தமிழ் இனத்தை அழிப்பது எப்படி அழிக்கிறது பண்பாட்டு ரீதியா மொழி ரீதியா மொழியை ஏன் அழிக்கிறான் முதல்ல நம்ம மொழி தான் நம்ம தாத்தா பாட்ட பூட்ட என்ன சொல்றாங்கிறத கடத்திட்டு வருது அந்த மொழி அழிச்சுட்டா அந்த மொழி மேல பற்றி இல்லாம போயிட்டா அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியாது சோ உங்களை பத்தி உங்களுக்கு எதுவுமே புரியாது நான் யாரு அடையாளம் தெரியாது